இன்னைக்கு வந்து ஒரே ஒரு அஜெண்டா ஐட்டம்ல முதல் முறையாக அவசரமாக கூட்டப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னைக்கு நடந்தது. இதில் முக்கியமாக நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு விதிமுறை இது வரைக்கும் பயன்படுத்தவில்லை, இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு குஜராத்துடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த குழு கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கிறவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் என்று கூறி இந்த மீட்டிங்கை கூட்டி, இதில் வந்து ஒரே ஒரு அஜெண்டா ஐட்டம், அதாவது நாளை காலை அமல்படுத்த வேண்டியிருந்த டெக்ஸ்டைலுக்கும் நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸுக்கும் 5%-12% வரி உயர்வை நிறுத்தி வைக்கிறதுக்கு கூட்டப்பட்ட கூட்டம். கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களும் அதற்கு வரவேற்று ஆதரவு தெரிவித்தார்கள். சில அதிகாரிகள் அதோடைய ஒரிஜினல் காரணமும் இந்த தலைப்பு, இந்த முடிவு 4-5 கூட்டங்களில் இதற்கு முன்பு பேசப்பட்டதாகவும், ஆரம்பம் மார்ச் 2020 19வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து ஆரம்பித்து அதன் அடிப்படையில் செய்வதாக சொன்னார்கள். இன்றைக்கி நம்மளுக்கு விளைவு தான் முக்கியம் என்றதுனால் இதிலெல்லாம் இறங்கலை. ஆனால் இதில் 2-3 கூடுதல் குறிப்பு. ஒன்று, சில மாநிலங்கள் சொன்னாங்க இந்த 5-12 ஏற்றாமல் 5 வச்சா இந்த 5% கட்டுறவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கொடுக்கறதை தடை செய்யணும். அதை நானும் சில மாநிலங்களும் எதிர்த்து, ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு ரீஃபண்ட் ஒரிஜினலாக போயிட்டுருக்கோம். நான் இங்கிலீஷில் சொன்னது, வி ஆர் ட்ரைங் டு டேக் அ ஹேமர் டு அ ஜாப் தட் ரிக்வயர்ஸ் அ சிசில், அதாவது தவறான கருவியை வச்சு ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள பார்க்குறோம், இது தவறு அப்படின்னு கூறி அதனால் அந்த கைவிடப்பட்டு, அது இல்லாமல் நான் சில கோரிக்கைகள் வைத்தேன். தகவல் அடிப்படையில் இந்த மாதிரி முடிவு எடுக்கப்படுதுன்னு நீங்கள் கூறுறீங்க, ஆனால் அந்த தகவலெலாம் உறுப்பினர்களுக்கு வரவில்லை. அரசியல்வாதிகளாக இருக்கிற எங்களுக்கும் ஃபிட்மெண்ட் கமிட்டியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் வேறுபாடு உண்டு. நாங்கள்லாம் வெறும் கணக்கையும் அதோடைய அடிப்படையும் மட்டும் பார்க்க முடியாது. தவறுகளை நிறுத்துவதிலும் வருமானத்தை நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் திட்டங்கள் செலவு பண்ணுறதுக்காக அதிகரிக்கவும் எங்களுடைய முழு கடமையும் கவனமும் இருக்கே தவிர, மக்களிடம் தொடர்பில் இருக்கிறவர்கள் நாங்கள். அதனால் தேர்தல் 5 ஒரு தடவை வருதுன்னா கூட தினம் தினம் வாரம் வாரம் மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க நாங்கள். எங்களுடைய கருத்தும் இதில் தெரிந்தால்தான், அதனால் தகவலெல்லாம் எங்கள் வரைக்கும் வந்து சேரணும். இது வந்து வெறும் ஃபிட்மெண்ட் கமிட்டி ஐஏஎஸ் ஆஃபீஸரோடு நிற்கக்கூடாது, அதனால் அதை சிறப்பிச்சு கொடுங்க. அதே மாதிரி கேமிங், லாட்டரி கேம்ஸு, ஹார்ஸ் ரேசிங், இதுக்கெல்லாம் உருவாக்கின குழு கமிட்டி, அதிலும் தமிழ்நாடில் அந்த நடக்குது குதிரை மெட்ராஸ் ரேஸ் கிளம்லாம் இருக்குன்றதுனால ஒரு உறுப்பினராக என்னை போட்டார்கள். அந்த கமிட்டியோடைய ஒரிஜினல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் விதிமுறை 6 ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும். ஆனால் அந்த கமிட்டி இன்னை வரைக்கும் ஒரு தடவை கூட கூடவில்லை. ஏன்னா அதோடைய சேர்மனாக இருந்த குஜராத் அமைச்சர் அவர் பதவி இழந்து அமைச்சராக இல்லாததுனால் ஜிஎஸ்டி கவுன்சிலும் உறுப்பினராக இல்லை. அவருக்கு பதிலாக வந்திருக்கிற குஜராத் மாண்பு அமைச்சர் தான் இந்த கூட்டத்துக்கு கடிதம் எழுதினதாக கூறுகிறார்கள். ஆனால் இதில் விளைவு 2-3 கடைசியாக சொல்கிறேன். ஒன்று, இன்னுமே யாரெல்லாம் எழுதுனா இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் என்ற ஒரு விதிமுறையை பின்பற்றணும் என்று குழுவில் பல அமைச்சர்கள் கூறினார்கள். சில மாநிலங்களுக்கு மட்டுமோ இல்லை சில கட்சி அரசாங்கங்களுக்கு மட்டுமோ பண்ணக்கூடாது, எல்லா உறுப்பினர்களுக்கும் இந்த மாதிரி அவசர கூட்டம் கூடுறதுக்கு ஒரு உரிமை இருக்கணும். அதே போல் நான் சொன்னேன், பல கமிட்டி, இதே மாதிரி ஒரு ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ஒன்று இருக்குது, அதில் நானும் உறுப்பினர், இது வரைக்கும் அது ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிட்மெண்ட் கமிட்டியில் யாரெல்லாம் உறுப்பினர்ன்றது சரியாக தெரியாமல் இருந்துச்சு. லா கமிட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அதில் யாரெல்லாம் உறுப்பினர்ன்றது தெரியாமல் இருக்குது. அதனால் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ தான் அதோடைய விதிமுறைகளை குறைவுகளை கூறினாலும், ஏற்கனவே நான் இன்றைக்கி கூட ஒரு அறிக்கை வச்சுருக்கேன், அது பாருங்கள், அடிப்படையாக எதெல்லாம் நியாயமான டாக்ஸேஷனோ டைரக்ட் டாக்ஸேஷனோ அதெல்லாம் ஒன்றிய அரசிடம் இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தாமல் குறைத்து கொண்டே வருகிறார்கள். எதெல்லாம் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன், இன்டெரக்ட் டாக்ஸேஷன் இருக்கோ அதில் ஜிஎஸ்டி உண்டு, அதுலேயும் நம்மளுடைய முழு உரிமையை எடுத்துகிட்டு கூட்டு உரிமை என்று சொல்லி ஆனால் எஃபெக்டிவாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ தேர் ஆர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அதை நம்ம ஒரு நாள்லேயோ, ஒரு மாநிலத்தாலேயோ, ஒரு கட்சினாலேயோ, ஒரு அரசாங்கத்தினாலேயோ மாற்ற முடியாது, மாநில அரசாங்கம். அப்போது
இருக்கிற சிஸ்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தி ஒழுங்காக செயல்படுத்தி குழுக்களை அமைத்தால் அது நேரத்தில் சரியான முடிவுகளை சரியான பணிகளை செய்ய வேண்டும் என்றதெல்லாம் இன்னும் வலியுறுத்த வேண்டும். அன்பு ஒன்றிய நிதியமைச்சரும் அவங்களிடம் கூட இருக்கிற அதிகாரிகளும் என்ற கோரிக்கை வைத்தேன், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது இன்னும் சிறப்பாக நடக்கும் என்று நம்புகிறேன். இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக சொன்னது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் கூட்டுறதுக்கு வந்து நிறைய மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு. இல்லை இல்லை, இது வரைக்கும் இது கூட்டப்படவே இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த ஒரு உதாரணத்தை வைத்து இது பிரசிடென்ட், இது முன் உதாரணம், இனிமேல் எந்த உறுப்பினர் கேட்டாலும் இது பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல மாநிலங்கள் வைத்தார்கள். நியாயமான கோரிக்கை. நேற்று இந்த ஆண்டிற்கான 2021 ஆண்டிற்கான மழை வெள்ள நிவாரணம் ஒரு 6 மாநிலங்களுக்கு இன்க்ளூடிங் சவுத்ல கர்நாடகாவுக்கு அனுப்பினாங்க 3000 கோடி அளவுக்கு. ஆனா தமிழகம் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்த மாநிலம். தமிழக அரசு சார்பில் 1000 கோடி வந்து நம்ம நிவாரணம் வேணும்னு கேட்டிருக்கோம். அதற்கான ஒரு அறிவிப்பு தற்போது வரணும் வரலையே. அதாவது நான் நிதியமைச்சர், நான் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர், இதை பொறுத்து நான் பேசுவது முறையாகும். அதை பொறுத்து முதலமைச்சர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வருவாய்த்துறையில் பேசினா நியாயமாகும் என்று கருதுகிறேன். இப்போ இந்த இன்னைக்கு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாதிரியான தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்திலேருந்து எனக்கு மனு வந்திருக்கு. என்னென்ன மாதிரியான முக்கியமான கோயில்ஸ், அதாவது எவ்வளோ இழப்பு ஏற்படும், என்ன பாதிப்பு? இல்லை, பல பேருக்கு நிறுவனம் மூடப்படும், பல வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படும், பல பேர் நஷ்டத்தில் ஏற்கனவே இருக்கிறாங்க, இன்னும் எக்ஸாசர்பேட் ஆகும். இதெல்லாம் தடுக்கணும் என்றதற்காக நான் நேற்று கூட்டத்திலேயே கூறினேன். அது இல்லாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலமும் அதை எதிர்க்கவில்லை. என்ன வித்தியாசம், சில பேர் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தி வைப்போம், சில பேர் சொன்னாங்க 2 வருஷத்துக்கு ஒத்தி வைப்போம், சில பேர் சொன்னாங்க இல்லை இது வந்து முழுமையாக வேறு ஒரு பாதையில் செல்லணும். இப்போதைக்கு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, ரேட் ரேஷனலைசேஷன் கமிட்டி. அதோடைய ஒரிஜினல் டேர்ம் வந்து 2 மாதம், அப்போ செப்டம்பரில் அமைச்சா ஆக்சுவலாக நவம்பரில் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த கமிட்டியோடைய பணி என்ன நடக்குதுன்னு தெரியல, அதில் நான் உறுப்பினர்ல. ஆனால் உறுதியாக அது எந்த அறிக்கையும் வெளிவரலை. இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் மேட்ரியும் அந்த குழுவுக்கில் அந்த குழுவுடைய பணியில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சேர்த்து விடுவோம், அதுக்கு ஒப்புதல் கொடுத்தோம். பட்ஜெட்டில் வந்து மத்திய அது பலர் பேசினாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு கோரிக்கை வைத்தேன், இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன். நான் அட்டெண்ட் பண்ண மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 20-30 அஜெண்டா ஐட்டம் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசி எதுவும் தெளிவான முடிவு இல்லாமல் அதுக்கப்புறம் வெளியே வந்து மாண்பு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் கொடுக்குற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் என்ன முடிவுன்னு எங்களுக்கே தெரிய வரும். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொடுத்த அஜெண்டாவை தயவுசெய்து இந்த அஜெண்டாவுக்கு மாத்திரம் லிமிட் பண்ணி தெளிவான முடிவு எல்லாரிடம் கருத்து கேட்டு நிஜமாகவே ஒரு ப்ரெடிக்டபுள் அவுட்கம்மை பண்ணலான்னு நான் ஒரு ப்ரொசீஜரல் ரிக்வெஸ்ட்டாக கூட்ட ஆரம்பத்தில் வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு இந்த டாப்பிக்கு மாத்திரம் லிமிட் பண்ணி இதுவரைக்கும் 2 மணி நேரத்தில் முடிஞ்சு எல்லாம் லஞ்சுக்கு போன மீட்டிங் நான் சாப்பிடலையே தவிர அவசரமாக போகிறோம்ட்டேன். ஆனால் எல்லாம் ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு போகிற மீட்டிங் இதில் வரலாறுல இல்லைன்னு அவரே சொல்கிறாரு தருண் ராஜாஜா. அஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர், இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட்டன் பண்ண ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய அந்த அஜெண்டாஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இட் மீன்ஸ் அது வந்து உங்களுக்கு ஃபைனாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நேரில் அப்பியர் ஆகிறன்றதுனால கேட்குறேன். ஏன்னா அரசியல் பேச விரும்பல. இல்லை, நான் அரசியல் பேச விரும்பலை. இல்லை இல்லை, நான் என்ன, நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டேன், அது பலர் எதிர்த்தாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், என்றைக்குமே அதிகாரிக்கு பங்கு இருக்குது, அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், அதனால் கண்டினியூட்டி தொடர்ச்சி என்றது அதிகாரி மூலமாக தான் வரும். ஆனால் அதிகாரிகள் கூட பார்த்தா நிதி செயலாளர் அவர்கள் இப்போ புதுசாக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கார், கமர்ஷியல் டேக்ஸ் கமிஷனர் அவர்கள் புதுசாக வந்திருக்கார், அதனால் அங்கேயும் மாற்றம் வரும். ஸோ அந்த கண்டினியூட்டியை நாங்களாக போய் தேடி எடுக்கிறது ஒரு அளவுக்கு எங்களுடைய கடமை. என்ன ஒன்று சொல்லுவேன், திருப்பி வலியுறுத்துகிறேன், இதுக்கு முன்னால் இந்த பொறுப்பில் இருந்த நபருக்கு அந்த அளவுக்கு வரியை பற்றி நிதியை பற்றி தெரியுமா என்று கேட்டால் என் அபிப்பிராயத்தில் அவ்வளோவா இல்லைன்னு நான் கருதுகிறேன்.
தவறா இருக்கலாம், நீங்களே யோசிங்க. இன்னும் பணியே வரலையே, அப்ப டிஃபேக்டோ டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆயிருச்சு. ஃபிட்மென்ட் கமிட்டிலையும் லா கமிட்டிலையும் யாரெல்லாம் உறுப்பினர்னு கூட யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு கேள்வி கேட்டதுனால் ஓரளவுக்கு விளக்கம் வந்திருக்கு. அதில் சிறப்பு பல பிழைவு இருக்குது. அதனால தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன், நிறையா இந்த சிஸ்டத்தில் மிஸ்டேக் இருக்குது, குறை இருக்குது, திருத்தியே ஆகணும். அதாவது நம்ம புரட்சி வந்து நாளைக்கு ஜிஎஸ்டியை ரத்து செஞ்சிடணும்லாம் நம்மளால் முடியாது, நம்ம ஒரு மாநிலம்தான். அப்போ இருக்கிற சிஸ்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துங்கள் என்று எங்களுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கி பல சஜஷன் கூறினோம், அது கிட்டத்தட்ட எல்லாம் ஏற்கப்பட்டது. இந்த ஃபிட்மென்ட் கமிட்டி ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும், லா கமிட்டி ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும், குரூப் ஆஃப் மினிஸ்டர் சப் கமிட்டி எல்லாம் ஊக்கப்படுத்தி ஒரு காலம் ஆவேசம் கொடுத்து அது அறிக்கை வர வைக்கணும். கேமிங் கமிட்டிக்கு புது கன்வீனர் போடணும், கூட்டவே இல்லை. 6 மாதம் கொடுத்த டைமில் ஒரு மீட்டிங் கூட நடக்காத கமிட்டிக்கு என்ன பலன்? இதெல்லாம் திருத்தணும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு தான் வர வேண்டும்னு எல்லாம் சொன்னாங்க. ஜனநாயகம் நிலைநாட்டி இன்னைக்கு நிற்குது.